சொல்ல நம்ம பார்க்க போறது சுப்த வஜ்ராசனம். இது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதோட டைம்கள் என்னன்னு சொல்லி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் என்னோட வீடியோ எல்லாமே உங்க போன்ல வந்து அப்டேட் ஆகும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன நேயர்களே, இந்த சுப்த வஜ்ராசனம் எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து இது இது என்ன மீனிங், சுப்த வஜ்ராசனம் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, வஜ்ரம் என்றால் வைரம் என்று அர்த்தம். ஸோ வஜ்ரம்னா வந்து வைரம் பாய்ந்த உடம்பு போல் இருக்கிறது. இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்தாலே உங்களுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும். சுப்த மீன்ஸ் ரெக்லைனிங், அதாவது நீங்க சயனித்து கொஞ்சம் அதில் சாய்ந்து, அதாவது படுத்துட்டு இந்த வஜ்ராசனத்தை செய்யறதா வந்து சுத்த வஜ்ராசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள அறை அல்லது நீங்க ஒரு நல்ல சுத்தமான இடத்துல வந்து சுத்தமான அறையா இருந்தாலும், நீங்க வந்து ஒரு நல்ல யோகா மேட், ஒரு விரிப்பு மேல இந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கணும். இந்த வஜ்ராசனத்துடைய அட்வான்ஸ் நிலைதான் இந்த சுத்த வஜ்ராசனம். ஸோ இந்த மாதிரி முதல்ல நல்லா நீங்க இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து நல்லா வந்து ட்ரெயின் உங்களை வந்து முயற்சி உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்த பிறகு நீங்க இந்த சுத்த வஜ்ராசனம் எப்படி செய்யணும்னா, கொஞ்சம் கால்களை அகட்டி உங்களுடைய பேக் வந்து நல்ல தரையில படுற மாதிரி உட்கார்ந்துக்கணும். இந்த மாதிரி உட்கார்ந்து மெதுவா மூச்சை எடுத்து மூச்சை விட்டு கொண்டே அப்படியே மெதுவா படுக்கணும். நீங்க காலை வந்து கையை வந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே படுக்கணும். நீங்க படுத்துட்டு உங்கள் கைகளை எடுத்துட்டு நீங்க தொடமையில வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சுத்த வஜ்ராசனம் செய்யக்கூடியது. இதில் ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இந்த கையை நீங்க இங்கே வைக்கலாம் அல்லது கைகளை வந்து மேலே நீட்டலாம், நல்லா நீட்டிக்கலாம் மேலே. இன்னொரு வேரியேஷன் என்னன்னா, இது வந்து நீங்க தலையை எடுத்து நீங்க கொஞ்சம் தலையை வந்து முன்னாடி அப்படி தலையை வந்து உச்சந்தலையை தரையில வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். ஸோ இந்த நிலைமையில இருந்துட்டு மறுபடியும் நீங்க இந்த லெவல்ல உங்களுக்கு எந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ, எந்த போஸ்டர்ல நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அந்த போஸ்டர்ல நீங்க இந்த சுப்த வஜ்ராசனம் செய்யலாம். இதுல வந்து எவ்வளவு நேரம் செய்யணும்னா, நீங்க ஆஸ் மச் டைம் யூ வாண்ட், உங்களுக்கு எவ்வளவு நேரம் இதுல கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஸோ இதுல வந்து என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிவயிறு போர்ஷன் வந்து நல்லா வந்து இழுக்கப்படும். அதனால அடிவயிறுல இருக்கிற அத்தனை உறுப்புகளும், உங்களுடைய பெருங்குடல், சிறுகுடல், உங்களுடைய அந்த கணையம் எல்லாமே வந்து நல்லா இழுக்கப்பட்டு ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு வந்து நல்லா பாய்கிறது. அதனால அந்த அடிவயிறுல இருக்கிற அத்தனை பகுதிகளும் வந்துட்டு நல்ல ஒரு சிறந்த வலுவை பெற்று நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து உங்களுடைய இந்த தொடை, இந்த கால்கள் தசைகள் வந்துட்டு நல்லா இழுக்கும் பெற்று நல்லா இழுக்கப்பட்டு நல்லா மடங்குவதால், நல்லா ஸ்ட்ரெச் ஆவதால் இந்த கால்கள் வந்து நல்ல ஒரு பலம் பெறும். முட்டி வலி இருக்கிறவங்க வந்து முதல்ல இருந்து இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, முட்டி வலி இருக்கிறவங்க இப்போ உடனடியாக அதை செய்யக்கூடாது. ஆனால் இதை வந்து முதல்ல இருந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முட்டி வலியே உங்களுக்கு வராது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசனம் இந்த சுப்த வஜ்ராசனம். ஸோ இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் வந்து நல்லா பாயும். இந்த தலையை மேலே திருப்பி வச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த தைராய்டால் வந்து தைராய்டு அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சமநிலையாக சுரக்கப்பட்டு தைராய்டுகளை வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த வஜ்ராசனத்தில் நீங்கள் ஆஸ் மச் டைம், நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சுத்த வஜ்ராசனத்தில் நீங்கள் படுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது மெதுவாக உங்களை கைகளை ஏற்றி இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு மெதுவாக நீங்கள் ஸ்லோவாக வந்து மேலே வந்து இந்த மாதிரி வஜ்ராசனத்திலையோ அல்லது நீங்கள் வேணும்னா படுத்து கூட நீங்கள் ஓய்வை எடுத்துக்கொள்ளலாம். சுப்த வஜ்ராசனம் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கீங்க. இந்த டெய்லி நீங்க வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திப்பது.